இந்திய பொது உடைமை இயக்கம் கண்ட மகத்தான தலைவர்களுள் ஒருவரான தோழர் புபேஷ் குப்தாவின் அரசியல் வாழ்க்கை வரலாற்றை திரட்டி வழக்கறிஞர் கே சுப்பிரமணியன் எழுதிய பொது உடைமை இயக்கத்தின் புயற்பறவை, தியாக செம்மல் கே பால தண்டாயுதத்தின் சிறை குறிப்புகள், கடிதங்களை தோழர் பாப்பா ரமணி தொகுத்துள்ள சிறையில் துளிர்த்த சிந்தனை அரும்புகள் மற்றும் வழக்கறிஞர் கே சுப்பிரமணியன் எழுதிய நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்திய கம்யூனிஸ்டுகள் சந்தித்த முதல் சதிவழக்கு ஆகிய மூன்று நூல்களின் வெளியீட்டு விழா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட அலுவலகமான ஜீவா இல்லத்தில் நடைபெற்றது. இந்திய கலாச்சார நட்புறவு கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இதில் மாவட்ட செயலாளர் ராஜன் வரவேற்புரையாற்றினார். இதில் பொது உடைமை இயக்கத்தின் புயற்பறவை நூலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வெளியிட பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபிக் பெற்றுக்கொண்டார். இதேபோல சிறையில் துளிர்த்த சிந்தனை அருகம்புல் நூலை திருப்பூர் எம்பி சுப்ராயன் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் சந்தித்த முதல் வழக்குகள் நூலை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆறுமுகம் ஆகியோர் வெளியிட்டனர். இந்நிகழ்ச்சியில் புருஷோத்தமன், கே சுப்பிரமணியன், பாப்பா ரமணி மற்றும் சிபிஐ மாநில மாவட்ட நிர்வாகிகள் நா பெரியசாமி, வி எஸ் சுந்தரம், மவ் குணசேகர், இஸ்காப் மாநில பொருளாளர் கோட்டியப்பன், பல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன், இஸ்மாயில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்.